ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இதுலேருந்து அந்த பானி ஸோ இன்றைக்கி ஆஃப் சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இறந்து மேலுலகம் போகும்பொழுது நம்மளுடைய அடுத்த பிறவிக்கு நம்ம வந்து ரெடியாகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருவாரியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த தவறுகள் செய்த நன்மைகள் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ நன்மைகளை வந்து நம்ம பாராட்டுவாங்க நம்மளும் சந்தோஷப்படலாம் ஸோ இந்த தவறுகளை வந்து எந்த மாதிரி மாற்று முடிவுகள் எடுத்திருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்க வேண்டாமே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அண்ட் ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம் ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது மட்டும்தான் அங்கே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதனுடைய முந்தைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அங்கே வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதும் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அதில் ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இது வந்து நல்ல ஒரு முதிர்ந்த ஆன்மாக்கள் ஆனாலும் சரி ரொம்ப இளம் ஆன்மாக்கள் ஆனாலும் சரி எல்லாருமே அந்த இடத்துக்கு போவாங்களாம் அந்த இடத்துல போயிட்டு இவங்க என்ன விருப்பப்பட்டாலுமே அந்த அந்த விஷயத்தை அந்த இடத்துல செய்ய முடியும் பிகாஸ் ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு ஸோ அங்கே என்ன நினைச்சுமோ நினச்சதை நினைச்ச மாதிரி அந்த இடத்துல எது வேணாலும் உருவாக்கிக்கலாம் ஸோ அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீ உயிர் உள்ளதை தான் உருவாக்க முடியும் உயிர் அற்றதை உருவாக்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது முடியாதுங்கிற ஒரு பேச்சுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது அங்கே வந்து நம்ம மனுஷனை உருவாக்கி பார்க்கணுமா உருவாக்கலாம் ஒரு மிருகத்தை உருவாக்கணுமா தாவரத்தை உருவாக்கணுமா உருவாக்கலாம் இதை விட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நாமே வந்து ஒரு நெருப்பாக இருந்தால் எப்படி இருப்போம் இல்லை நாமே வந்து ஒரு நீராக இருந்தால் எப்படி இருப்போம் காற்றாக இருந்தால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி நாமே நம்மளுடைய அந்த தன்மைகளை மாற்றி கூட நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் ஏன் இதெல்லாம் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த பிற உயிர் உள்ளது உயிர் அற்றதை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது இது மோஸ்ட் ஆஃப் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இளமான பிகாஸ் அவங்க அங்கே போகும்பொழுது ஜாலியாக இருக்கும் அவங்க மனசில் என்னென்னலாம் கற்பனை இருக்கும் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனை அந்த இடத்துல பண்ணி பார்க்க முடியும் ஆனால் முதிர்ந்த ஆன்மாக்கள் இடத்துக்கு போகும்பொழுது அதை வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்பேஸாக தான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்களா ஏதாவது ஒரு முக்கியமாக அவங்க ஒரு திறமையை வளர்த்திக்கணும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த இடம் பார்க்கும்பொழுது நம்மளை நாமளே வந்து ஒரு செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம் நாம் வந்து புதுசாக ஒரு வித்தியை கற்றுக்கலாம் நிறைய அனுபவங்களை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்கு அதை வந்து ஒரு ஒரு பிளேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது டாக்டர் டாக்டர் மைக்கில் நியூட்டன் புக்குனுடைய ஆத்தர் அவங்கக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க ஒரு ஒருத்தங்க ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க பேஷண்ட் கிடையாது சப்ஜெக்ட் சரிங்களா ஏன்னா ஹிப்னோதெரப்பி தானே ஸோ தேர் நாட் பேஷன்ட்ஸ் அப்போது சப்ஜெக்ட் ஒருத்தவங்க வர்றாங்க வரும்போது இந்த பேரில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வைக்கும்போது கரெக்டாக இந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி இவர் கேட்குறாரு கேஸ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் அப்போது கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜி அங்கே போய் என்ன பண்ணுவீங்க அங்கே போனால் என்ன பண்ணுவேங்கிறதே இல்லை அங்கே போனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீ வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை நீ என்னவா வேணாலும் ஒரு உருவாக்கிக்க முடியும் உன்னை நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும் உணர்ந்து பார்க்க முடியும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உன்னால பண்ண முடியும் சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டா ஸ்ட்ராட்டான ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராண்டு அர்த்தம் ஒற்றை ஒற்றை இழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஸ்ட்ராட்டா ஒரு ஸ்ட்ராட் ஆஃப் காம்பன்சேஷன் சாரி காம் கம்பேஷன் கம்பேஷன்னே இறக்கம்னு அர்த்தம் காம்பன்சேஷன்ட்ட கம்பேஷன் கம்பேஷன்னே இறக்கம் அப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்களா நம்மளுடைய மனித உணர்வுகளை கூட அதில் உணர்ந்து பார்க்க முடிகிறதுக்கு அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை உணர்ந்து பார்க்கறதுக்காக நான் அந்த இடத்துல போனேன் அப்படின்னா இந்த ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிற அது அப்படின்னா என்ன அது எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னா சி இந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த இடத்துல ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது அந்த இடமே வந்து ஒரு ஒரு சக்தி மையத்தினால் ஆன ஒரு கடல் போல் நீ எப்படி ஜாலியாக அதில் மறந்துகிட்டே இருக்கலாம் நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அந்த வேணும்னு நினச்ச அந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்துடும் இவ்வளோதாங்க மேட்ரு ஸோ அது அங்கே ஏகப்பட்டது இருக்கும் உனக்கு என்ன வேணுமோ அந்த எனர்ஜி உனக்கு அப்படி அந்த இடத்துல வந்துடும் டாக்டர் கேட்குற இந்த எனர்ஜி யார் உருவாக்குறது எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எனர்ஜி அந்த இடத்துல வந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் போகிறேன் அங்கே அந்த இடத்துல இருக்குது எனக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்து எனக்கு அது யோசனை பண்ணால் அது எனக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் இந்த இடத்துல தானே அப்போ டாக்டர் கேட்குறேன் ஓகே சரி பரவாயில்ல நீ அந்த இடத்துல போய் இந்த இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வை வந்து உணர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீ ஆல்ரெடி பிறவை எடுத்து இங்கே பூமிக்கு வரதான் போகிறேன் இந்த இடத்துல அந்த இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு இருக்கே நீ இங்கேயே அது உணர்ந்துட்டு போகலாமே அங்கேயும் போய் அதே இது பண்ணாட்டி அப்படின்னா சி பிறப்புகளை பற்றி நீ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பூமிக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் மாட்டிக்கிறோம் அடுத்த இது போலவே இருக்கக்கூடிய பிற உடலோடு இருக்கக்கூடிய பிற உயிர்கள் கூட தான் நம்ம வந்து இந்த இடத்துல செயல்படுறோம் அப்போது இந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னா ஆப்போசிட்டில் வந்து அதை நான் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பேன் இல்லை எதிர்பார்க்காம கூட நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கிட்டருந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் கொடுக்க 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 எங்கிட்டேருந்து ஒரு லாஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் என்னுடைய தன்மை நான் வாழ்நாள் முழுக்க மு வாழ்ந்துட்டு நான் மேலே போகும்போது ஒரு சில இடத்துல ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய தன்மைகள் அந்த சக்தி அப்படிங்கிறது இழக்க தான் செய்கிறோம் அந்த இழப்பின் பேரில் நமக்கு நிறைய ஒரு சில இடத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் நான் மூலகத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீ இழப்பு அப்படிங்கிறது நான் மூலத்தில் உனக்கு கிடையவே கிடையாது ஆனால் நீ எத்தனை வேணாலும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் ஸோ இங்கே அவ்வளோ சக்தி இருக்குது அப்போ இந்த இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்கள்ட்ட வரும் பொழுது நான் உன்னை கொடுத்து கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டே இருக்கேன் என்கிட்ட உறிஞ்சிக்கிட்டே இருப்பான் அந்த இறக்கத்தை வாங்கக்கூடியவன் அப்போ என்னோடய எனர்ஜி லாஸ் இங்கே வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் தான் வரும் ஆனால் அந்த இடத்துல அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ட்டு அப்போது எப்படி நீ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுற மேலே இருக்கேன் அப்படின்னு சொன்னதில்லை எப்படி யூஸ் பண்ணுற எதுக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க ஒரு ஹீலர் மாதிரி போகல நான் இங்கே பூமிக்கு வரும்பொழுது மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டுருக்காங்க அந்த துன்பப்படும் பொழுது அந்த இறக்கம் அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு தானாக வரணும் அப்போ அவர்களுடைய துன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் முழுக்க புரிஞ்சுருக்கணும் இல்லையா அப்போ அந்த இறக்கத்தை வந்து அந்த துன்பம் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி முழுசாக புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் அப்போ அந்த துன்பத்தை நான் இங்கே அனுபவிச்சு பார்ப்பேன் அப்போ அந்த அனுபவித்து பார்க்கும் பொழுது அதற்கு வந்து எந்த மாதிரி நான் ஒரு இறக்கமான ஒரு தன்மை நான் இறக்காட்டினேன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய துன்பம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன் நான் அப்போ நான் இங்கே மனிதப்பிறவை எடுத்துகிட்டு வரும் பொழுது நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னால் நடந்துக்க முடியும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு 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 எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அதாவது என்னுடைய எனர்ஜியை இழக்காமல் அதுதான் மேட்ரு என்னுடைய எனர்ஜியை இழக்காமல் ஆப்போசிட்டில் துன்பப்படக்கூடிய எனர்ஜி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் என்னோடய எனர்ஜி அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது இப்போ அங்கே ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை எங்கிட்டருந்து தூக்கி அங்கே கொடுக்கக்கூடாது இந்த ரெண்டு பாயிண்ட்டை எப்படி மறுபடியும் கொண்டு வர்றதுங்கிறதான் நான் இது யோசிக்கணும் அதை தான் நான் அந்த இடத்துல ட்ரெயினிங் எடுத்துக்கிறேன் அப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும் நான் வந்து ஒரு என்னுடைய ஆன்ம சக்தி வந்து அப்படி மிருதுவான ஒரு தன்மையாக மாறிடும் அப்போ ஒரு மனிதன் வந்து இல்லை ஒரு உயிர் வந்து ஏதாவது துன்பத்தை உணருது அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வு எனக்குள்ளே அப்படி இறங்குற மாதிரி ஏன்னா ஸ்பாஞ்சு இப்படி தண்ணிக்குள்ளே வச்ச தண்ணி உறிஞ்சிக்கிதுல்ல அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய உணர்வை நான் உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையிலாம் நான் அந்த இடத்துல வந்துடுறேன் அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க எப்படி இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்ச உடனேயே நான் வந்து என் நான் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற அந்த இடத்துல கற்றுக்கிறேன் அப்போது என்னுடைய எங்கிட்டருந்து எந்த விதமான லாஸ் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவன்னு எப்படி நான் குணப்படுத்தணும் ஸோ பிராணி ஹீலிங்கில் இதை சொல்லித் தருவாங்க ஸோ நம்மளுடைய எனர்ஜி லாஸ் இல்லாமல் எப்படி அடுத்தவங்களை ஹீல் பண்ணும் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம் அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணும்பொழுது இந்த இடம் ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இட் இஸ் அலைவ் அப்படிங்கிற இந் இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இந்த சக்தி அப்படிங்கிறது வந்து உயிரோடு இருக்குது உயிரோட்டமோடு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ டாக்டர் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்கிறாரு இப்போ இந்த உயிரோட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிக்குவோம் இப்போ நம்மளை போலவோ இல்லை ஏதோ ஒரு உயிர் போலவோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் அந்த உயிரோட்டத்தினுடைய சக்தி குறையும் அப்புறம் அது காணாமல் போயிடும் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் உண்மையிலேயுமே மூலகம் அந்த மாதிரி கிடையாது அங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை அது எப்போவுமே பர்மனெண்ட்டாக ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே சக்தியினுடைய நிலையில் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ஆன்மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே ஸோ இந்த ஸ்பேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆன்மாக்களும் போகக்கூடிய ஒரு இடம் ப்ராபபிளி நம்மளை போகமோ என்னவோ ஸோ அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும் நம்ம லிட்ரலாக என்ன வேணாலும் நினச்சா அந்த இடத்துல நம்ம நல்லா பண்ண முடியும் இறக்கும்கிற ஒரு உணர்வு அந்த இடத்துல உணர்றதுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு இடமா இருக்குது வருங்களே இப்படி எனக்கே அதை யோசிச்சிருப்பான் ஒரு உணர்வு போய் அந்த இடத்துல உணர்ந்து பார்த்து திருப்பி பூமிக்கு வரும்போது நம்ம மனிதர்களுக்கு இல்லை பிற உயிர்களுக்கு அதை ஹீல் பண்ணி கொடுக்கணும்னு யோசிப்பாங்க யாராவது அப்படி ஒருத்தவங்க யோசிச்சு அதை ட்ரெயினிங் எடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அங்கே ட்ரெயினர் அப்படி இப்படின்லாம் இல்லை எல்லாம் நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய என்ன தேவையோ அந்த இடத்துல அது அழகாக நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக்கு டான்ஸிங்கு கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களும் ஆன்மூலகத்தில் நடக்கும் ஏன்னு காரணம் இருக்குது என்னங்க எதாவது பூமியில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா பூமியில் இருக்கிற மாதிரி ஆன்மூலகம் கிடையாது ஆண்மூலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பூமிக்கு கொண்டு வரோம் அது மனித ஈகோவோடு சேரும்போது ஒரு சில மாறுபாடுகளோடு இங்கே நடந்துக்கிட்டு அதுதான் சரிங்களா ஸோ உண்மையிலுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் அந்த இடத்துல தான் அப்போது அந்த டான்ஸ் மியூசிக்கு கேம்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது இவர் டாக்டர் சொல்கிறார் இந்த லாகூ பழங்குடியினர் அவங்கள வந்து பார்ப்பதற்கு இவர் டாக்டர் மைக்கிள் நியூட்டனுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவங்க எங்கே இருக்காங்கன்னா பர்மா மலை பிரதேசங்கள் இருக்காங்களா வெளியே இருக்கக்கூடிய யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபாரினர்ஸை வந்து அலோவ் பண்ணும்பொழுது இது வந்து பர்மா தாய் லேண்டு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அங்கே போகும்பொழுது இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காரு அங்கே போகும்பொழுது பார்த்தோம்னா அவங்க மியூசிக்கையும் டான்ஸையும் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு இந்த ஆடுவாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க பயன்படுத்துகிறாங்களாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ எல்லாமே எல்லாத்துலேயுமே ஆன்மசக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவர்கள் வந்து ஆழமாக நம்புகிறாங்க அந்த ஆன்மசக்தியை அனுபவித்து அதை வந்து அதிலிருந்து நம்ம அந்த சோர்ஸ் இறைத்தன்மை அப்படிங்கிறத வந்து உணர்கிறதுக்கு இந்த நடனமும் இசையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவர்கள் உணர்ந்து அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் டாக்டர் சொல்கிறார் ஸோ இந்த உலகம் சார்ந்ததோ இல்லை இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உலகங்களோ ஆன்ம உலகமோ இல்லை அந்த இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையோ இது எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த நடனமும் இந்த இசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரும் துணைக்கோளாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு பெருவாரிய எல்லா கலாச்சாரங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இது ஆன்மூலகத்தில் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதாவது அங்கே அந்த இசை வாத்தியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ மனிதர்களாக இங்கே இருக்கும்பொழுது ஒரு சில வாத்தியங்கள் பிடிச்சிருக்கும் ஒரு இல்லை வித்வானாக கூட இருந்திருப்பாங்க அந்த வாத்தியங்கள் அங்கே அந்த எண்ணங்கள் தானே அங்கே போகுது அப்போ அந்த எண்ணங்களை வச்சு அந்த வாத்தியங்களை இது பண்ணி பூமியில் அதை பயன்படுத்தினதை காட்டிலும் மேலுலகத்தில் பயன்படுத்தும் பொழுது அது வந்து இன்னும் ரிஃபைன்டாக இன்னும் சூப்பராக இருக்குமா அந்த கீதம் வந்து அவ்வளோ அப்படி மெய்மறக்கக்கூடியதாக இருக்குமா அந்த ஒரு கீதம் அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து அந்த சோர்ஸ் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கூட ஈஸியாக அந்த ஒரு ஒரு மைண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது அப்படிங்கிறாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த சோர்ஸ் கூட ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாருங்கள் என்ன நல்ல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு நெருப்பு இருக்கிற மாதிரி அதை சுற்றி இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களாம் அப்போ அந்த ஆன்மாக்கள்லாம் அப்படி ஆடிட்டே பொழுது அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்பொழுது ஆயிரம் ஆயிரம் பிறவைகள் நாங்கள் எடுத்துருந்துருப்போம் அந்த ஆயிரம் ஆயிரம் பிறவுகளினுடைய அந்த ஞாபகங்களும் அந்த எல்லா விதமான அந்த ஒரு உணர்வுகளும் எங்கள் கூட அப்படியே சிங்க்காயிரும் நாங்கள் அப்படியே ஒன்று கை பிடிச்ச மாதிரி இப்படி ஆடிட்டே இருப்போம் எங்கள் கூட பயங்கரமாக அது சிங்க் ஆகிரும் ஸோ எல்லா பிறவைகளினுடைய அனுபவங்களும் எங்களுக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக அப்போ என்னென்னா வீ கேன் பெக்கம் அ பெட்டர் சோல் இப்போ அடுத்தடுத்த பிறவைகள் எடுக்கும்போது நாங்கள் ஒரு பெட்டரான ஒரு ஆள இன்னும் ஒன்று படித்தோம் அது மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு எப்பவுமே அது ஞாபகம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க பார்த்தோம் இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி இப்படி ஆடிட்டே இருப்போம் அப்படி ஸ்லோ பேஸில் அப்படியே ஆடுவோம் தென் அப்படி பேஸ் அதிகமாக 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 அந்த ஒரு இடத்துல ஒரு சூறாவளி காற்று மாதிரி இப்படி உருவாயிரும் அப்போது நாங்கள் தனித்தனி ஆன்மா அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா ஆன்மாக்களும் இப்படி ஒன்றா சேர்ந்துடும் ஒரு சூறாவளி சூறாவளி காற்று அடித்து எப்படி இருக்கும் அப்படி எல்லா ஆன்மாக்களும் ஒன்றா சேர்ந்துருவோம் அந்த ஃபாஸ்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக அவங்க சுற்றி கொஞ்சம் நேரத்தில் அப்படி அமைதியாகும் பொழுது அந்த ஸ்லோ ஸ்பீடு வரும்போது தனித்தனியாக ஆன்மக்கள் வெளி இப்படி பிரிஞ்சு ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு தனித்தனி ஆன்மாக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து பலாயிரம் பிறவைகள் எடுத்துருந்துருப்பாங்க இந்த டான்ஸ் பண் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த எல்லா ஆன்மாக்களும் ஒன்றா சேர்கிறாங்க பாருங்கள் அவரவர்களுடைய எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும் அப்போ ஒரு ஒருத்தரும் தனித்தனி ஆட்களினுடைய அனுபவங்களும் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பிறருக்கும் பகிரப்படும் ஸோ நம்ம அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வாழாமே அவர்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையுமே முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து எங்களுடைய குரோத்துக்கு பயங்கரமான என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இது எங்களுக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் அவங்க வந்து அந்த இடத்துல விளையாடுறதா வந்து அந்த இடத்துல சொல்லப்படுது எப்படின்னா ஆன்மா வந்து இப்படி பேரிக்கை இருக்குல்ல பேரிக்கை மாதிரி தான் இருக்குமா இப்படி சட்டி மாதிரி வந்து இப்படி மேலே குமிழ் மாதிரி ஆன்மா வந்து இந்த பேரிக்கை மாதிரி இருக்குமா அப்போ அந்த பேரிக்கை மாதிரி இருக்கிறதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடான ஒரு இதில் இருப்போம் எப்படின்னா பிறை நிலா போல் சரிங்களா பிறை நிலை போனால் நாங்கள் வந்து இப்படி மாறிக்குவோம் அப்படின்னா இப்படி இப்படி கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் கான்கேவ் இப்படி இப்படி மாறிட்டே இருப்போம் ஏன்னா நிறைய பேர் இப்படி சுற்றி இருக்கும்போது இப்படி இப்படி மாறும்பொழுது ஒன்று ஒன்று இந்த ஸ்பூன் எப்படி இருக்குது இந்த ஸ்பூனை ஒன்று ஒன்று இப்படி வச்சா ஸ்பூன் இல்லை இப்படி வச்சா சேராதானே இப்படி வச்சா சேரும்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மாக்கள் வந்து கரெக்டாக அந்த சைஸ் இப்படி இது இது பண்ணி ஒன்று ஒன்று சேர்ந்துக்குவாங்களாம் இந்த மாதிரி சேரும் பொழுது இது வந்து அந்த மேட்டிங் டான்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சேரும் பொழுதும் நிறைய அந்த அடுத்தவர்களுடைய அந்த உணர்வுகளை வந்து நாங்கள் உள்வாங்கிக்க இப்படி முன்னாடி சொன்னாங்களே இப்படி சூறாவளி மாதிரி போகணும் இது இன்னொரு வேறு மாதிரி ஒரு மெத்தட் பட் ஸ்டில் எல்லா ஆன்மக்களும் இப்படி ஒன்று சேரும்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கவுங்க தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவங்கள்ங்கிறது அடுத்தவர்களுக்கும் பகிரப்படும் அடுத்தது வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல பூமியில் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது பட் நாட் லிட்ரலி லைக் நம்ம நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி இல்லை பட் நம்மளுக்கு புரிதலுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபன் கேம்ஸ் அந்த ஜாலி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அது எவ்வளந்த அளவுக்கு ஆன்மாக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது போய் நெருங்குவதற்குண்டான ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக அவர்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மியூசிக்கு சரிங்களா அந்த இது அது ஒரு தனி பதிவாகவே இருக்கு நான் அதை அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மியூசிக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக கொண்டு போயிடும் அந்த இறைத்தன்மை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மியூசிக் டிரெக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா இது பண்ணுவாங்க இப்படி இப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அப்படி ஒரு ஒரு ஆன்மா கூட இவர் சப்ஜெக்டாக இருக்குது கேஸ் நம்பர் ஃபிஃப்டி டூ ஸோ அதை வந்து அடுத்த நம்ம பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பட் ஸ்டில் ஃபன் அண்ட் சென்ஸ் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி பயங்கர டு த கோர் ஃபனுங்கிறது இல்லாமல் அந்த ஃபன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்குது ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஏன் அந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சோர்ஸ் கிட்ட நெருங்கு நெருங்குறதுக்கு உண்டான ஒரு வழியை பார்க்குறாங்க இன்னொன்று ஒரு சில திறமைகளை வளர்த்தி வைக்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளாகவும் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஸோ நிறைய பார்க்கலாம் சோல் வேர்ல்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கில் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது வந்து அந்த மியூசிக்கில் இருந்து ஆரம்பித்து இன்னொரு சில பதிவுகளோடு அப்படி போவோம் யா சோ நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்த பாணி நன்றி வணக்கம்